வெல்கம் டு அவேக்கிங் ஆஃப் லைஃப் சேனல். இதற்கு முந்தின காணொலி பார்த்தீங்கன்னா, பெண்ணையும் ஆணையும் சேர்த்து இப்புவிக்கு ஒரு உயிர் வருமாறு எப்படி அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வகுத்திருந்தார் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அந்த காணொலியோட தொடர்ச்சியான காணொலி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகவல் பெண்ணிடை நான்கும் ஆணிடை மூன்றும் அன்னூறு அமைத்த அற்பெருஞ்சோதி, அதாவது பிருதிவி அப்பு தேயு வாயுன்னு சொல்லப்படக்கூடிய மண் நீர் நெருப்பு ஈயமணன் என்னும் காத்து ஆகிய நான்கும் பார்த்தீங்கன்னா பெண்ணிடத்தில் உள்ளபடியும், ஆகாசம் பிரதிகிருதின்னு சொல்லப்படக்கூடிய பிரசவ நிலை ஆண்முணர்ச்சி ஆகிய மூணும் பார்த்தீங்கன்னா ஆணிடத்தில் உள்ளபடியும், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு உயிர் உருவாக அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வகுத்துள்ளதா இந்த அகவல் மூலிமா வள்ளல் பெருமான் எடுத்துரைக்கிறார். அடுத்த அகவல் பெண்ணியல் ஆணும் ஆணியல் பெண்ணும் அன்னூறு அமைத்த அற்பெருஞ்சோதி. இப்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்தையும் பார்த்திங்கன்னா ஆண் பெண் சொல்லி இரண்டு வகையை பிரிக்கலாம். அந்த இரண்டு வகையிலையுமே ஆண் பார்த்திங்கன்னா பெண்ணை சார்ந்திருக்கிற மாதிரியும், பெண் பார்த்திங்கன்னா ஆணை சார்ந்திருக்கிற மாதிரியும், இந்த இரண்டு ஈர்ப்புமே பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே மாறாமல் இருக்குமாறு இறைவன் வகுத்துள்ளதாக சொல்லப்படுது. இந்த ஆண் பெண் ஈர்க்கும் தன்மையால் தான் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ஜீவ இயக்கம் தடைபடாமல் நடைபெற்று வருதுன்னு சொல்லி வள்ளல் பெருமான் இந்த அகவல் மூலிமா எடுத்துரைக்கிறாரு. அடுத்த அகவல் பெண் திரள் புறத்தும் ஆண் திரள் அகத்தும் அன்புற வகுத்த அற்பெருஞ்சோதி. மனித இனத்தில் பார்த்தீங்கன்னா பெண்ணோட ஆற்றல் பார்த்திங்கன்னா புறத்தை, அதாவது வெளியே பார்க்குறக்கு அழகாகவும் வசீகரிக்கும் வகையிலும் தோன்றுமாறும், அதே ஆண்டில் பார்த்திங்கன்னா அவனோட ஆற்றல் பார்த்திங்கன்னா உள்ளடக்கி ஆற்றல் அறிவு வீரம் முதலிய மூணும் பார்த்திங்கன்னா சந்தர்ப்பம் நேரும்போது விளங்குமாறு இந்த ஆற்றல் அறிவு வீரம் முதலானவற்றை பார்த்திங்கன்னா இறைவன் மறைவுபடுத்தி அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வகுத்துள்ளதாக சொல்லப்படுது. மனித இனத்தில் பார்த்திங்கன்னா பெண் தோற்றம் தான் வசீகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் மனிதனோடு ஒப்பிடும்போது மற்ற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா இதற்கு எதிர்மறையாக இருக்கும். மற்ற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா ஆணே அழகாகவும் வெளி தோற்றத்தில் வசீகரம் உடையதாக இருக்கும். உதாரணமாக சேவல் ஆண்மயில் ஆண் கிளி ஆண் சிங்கம் முதலானவற்றில் பார்த்திங்கன்னா அதனோட பெண் இனத்தில் ஒப்பிடும்போது ஆணே அழகாகவும் வசீகரம் உடையதாக இருக்கும். ஆனால் மனித இனத்தில் மட்டும்தான் பெண்ணோட புறத்தோற்றம் வசீகரிக்கக்கூடிய வகையிலும் ஆணை மயக்கிற வகையிலும் இருக்கும். ஆனால் பெண்ணோ பார்த்திங்கன்னா ஆண்கிட்டருந்து எதிர்பார்க்குறது அவனோட அறிவும் ஆற்றல் வீரம் முதலானவற்றால் தான் ஆணிடம் பார்த்திங்கன்னா மயங்கி வைக்குது. இதை அற்பெருஞ்சோதி ஆண்டவர் மிகவும் நுணுக்கமாகவும் மனித இனத்துக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் வேறுபடுத்தி உள்ளதாகவும் இந்த அகவல் மூலிமா வள்ளல் பெருமான் எடுத்துரைக்கிறாரு. இந்த அகவல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னுமே நிறையா வள்ளாறு இல்லைன்னு அகவல் பற்றியும் அதற்கான விளக்கத்தை பற்றியும் பார்ப்போம். அடுத்த காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.